வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க? இப்பதான் அத்தை வந்துட்டு போனாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாலியை திருப்பிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, நான் ஒருத்தி அடமான சீட்டு என்கிட்ட இருக்கிறப்ப நீங்க எப்படி திருப்பிட்டு வர முடியும்? இருங்க, கொண்டு வரேன். இந்தாங்க, போயிட்டு வந்துட்டீங்க. இல்ல, வந்து நான் மனசுல எதுவும் வச்சுக்கலங்க. நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க முதல்ல போயிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். இல்ல கீதா, அது வந்து பணம் கிடைச்சது. ஆனா ஆனா நான் பணத்தோட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என் கூட மரத்தடியில் சீட்டு விளையாடுற பெரியவர் எதுக்கு வந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அங்க மங்காத்தான்னு ஒரு ஆட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் நிறைய லாபம் வந்தது கீதா, அப்படியே மொத்தத்தையும் அள்ளிட்டு வந்துலாம் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் மொத்தமும் போயிடுச்சு கீதா. இன்னும் என்ன சொல்லி திட்டினா உனக்கு உரைக்கும்னு தெரியலையே. அடிச்சா திருத்த முடியும்? இதுல வேற உனக்கு எதமா எடுத்து சொல்லி உன்ன நான் திருத்தணுமா? உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க, சூடு போட்டா கூட உரைக்காத இரும்பு மாதிரி ஆயிட்ட. அவங்க என்னடான்னா எல்லாமே என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கேவலமான பிறவிக்கு பொண்டாட்டியே இருக்கோமேன்னு தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிறத தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? கஷ்டங்கிறது எல்லா குடும்பத்திலயும் வரும், ஆனா அது தானா வரும். ஆனா கஷ்டத்தையும் தருதலத்தையும் வெத்தலை பாக்கு வச்சு வீட்டு கூட்டிட்டு வந்த ஒரே ஆள் நீயதான் இருப்ப. புருஷன் கட்டின தாலியை ஒருத்தி அடமானம் வைக்கிறான்னா அவன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்காக நான் தாலி அடமானம் வச்ச, அப்ப கூட நீ திருந்தலையா? அடமான வச்சது நீ கட்டின தாலியை மட்டும் இல்ல, உன்ன மானத்தை உன் ரோஷத்தை எல்லாத்தையும் சேர்த்த அடமானம் வச்ச. நீ எங்கேயாவது தொலைஞ்சு போனா கூட நான் நிம்மதியா இருப்பேன். அந்த தாலி செயினை கழட்டிட்டு மஞ்ச கைத்த என் கழுத்துல கட்டுற அந்த 2 நிமிஷம் என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா ஐயா? ஆனா இப்ப காலம் பூரா நான் தாலி இல்லாமல இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. என் கண்ணு முன்னால நிக்காத, ஓ எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ. ஐயா கூப்பிடுறாரு, விளையாண்டுட்டு இருமா, வந்துடுறேன். டிராஃபிக்ல வந்து நின்னுட்டு இருக்க, இந்நேரம் அம்மா வரலனா என்ன இருக்கும்? உன்னை பார்த்துக்க யாரும் இல்லையா? ஏன் அவன் என்ன பண்றானா? சுவாதி என்னாச்சுடா, ஏன்டா இப்படி பேசுற? ஐயோ, உன்னால பேச முடியலையா சுவாதி? ஐயோ சுவாதி, ஐயோ கடவுளே, என் குழந்தைய காப்பாத்துட்டேன்னு நினைச்சேன், என்ன இப்படி மோசம் பண்ணிட்டியே.
சுவாதி, அம்மா அம்மாடா, அம்மா அம்மா சொல்லு, அம்மா சொல்லுடா, என்னாச்சு? ஐயோ ஐயோ, என் குழந்தையால என்ன அம்மானு கூப்பிட முடியலையே. சுவாதி, எனக்கு எனக்கு அவ பேச மாட்டேங்கிற, என்னாச்சுங்க அவளுக்கு? அவ மாடிப்படியிலேருந்து விழுந்ததுக்கு அப்புறம் பழைய நினைவு பேச்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மான்ற பாசத்தை காட்டி சொந்த குண்டாட வந்துட்டியா? என்ன சொல்றீங்க நீங்க? அவளுக்கு இனிமே பேச்சு வராது. ஐயோ, உன்னை பார்த்தாலும் பழைய நினைவுகளும் இருக்காது. நான் பழைய சுவாத்தியை தானே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த குழந்தை அந்த சுவாத்தி இல்லை, பழைய நினைவுகளே இல்லாத ஒரு புது ஜென்மம். என்ன? இது என்னோட குழந்தை, இது மேல சொந்தம் கொண்டாட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இதுக்கப்புறமும் சாக்கு வச்சு இவளை பார்க்க வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். வாமா, பால் வேணுமா? ம், போய் எடுத்துக்கலாம். இங்க பாரு, யாரா இருக்கட்டும் என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். பத்திரமா உட்கார்மா. கவிதா, கவிதா, எங்க இருக்க நீ? சீக்கிரமா வா. என்னண்ணா, ஏன் இப்படி கத்துற? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கத்தாம பாராட்டுவாங்களா? நீ தெரிஞ்சு செய்யறியா இல்ல தெரியாம செய்யறியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டாக்டர் நம்ம கிட்ட என்ன சொல்லி அமைச்சாங்க? குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் தானே, அதுக்கப்புறம் இவ்வளவு அசால்ட்டா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கவனமா தான் இருக்கேன், அவ எப்படியோ போயிடுறா. அதுக்காக அவ இடுப்புல கயிறை கட்டி கயிறை கையிலேயே பிடிச்சிக்க முடியுமா என்ன? நீ பாத்துக்கிற லட்சணம் உன் பேச்சிலேயே தெரியுது. பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு உன்னை நம்பினா அவ்வளவுதான். என்ன நம்ப வேண்டாம்? நம்பவே வேண்டாம். நீ இப்படி கோச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாவம் சின்ன பொண்ணு தனியா அந்த டிராபிக்ல போயிருக்கா, அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? காஞ்சனா வந்து அவளை காப்பாத்தனா. என்ன சொல்ற, அவ எப்படி அங்க வந்தா? எப்படியோ வந்தா, அவ வந்ததாலதான் பாப்பாவை காப்பாத்த முடிஞ்சது. நீ எதுக்கு அவளை பாத்துக்கல அதான் இப்ப கேள்வி. ஒவ்வொரு வாட்டியும் காஞ்சனா வருவான்னு எதிர்பார்த்துட்டா இருக்க முடியும்? என்னண்ணா நீ, அவதான் பழைய ஞாபகம் இல்லாம ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா காஞ்சனா வந்து காப்பாத்திட்டா. அவ பொழைச்சிட்டால, அதோட விட, சும்மா புலம்பிட்டே பார். விடுறதுக்கு இது ஒண்ணும் புடலங்க விஷயம் இல்ல, என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். நீ மத்த விஷயத்துல அசால்ட்டா இருக்க மாதிரி இதுல இருந்துடாத, புரியுதா? அன்னைக்கு அப்படிதான் டிஸ்சார்ஜ் ஆன ரெண்டாவது நாள் அவ தனியா நடந்து போயிட்டு இருந்தா. ஏதோ நான் இருந்ததால காப்பாத்துறேன், இது ரெண்டாவது தடவை. பாருனா, அது சரியில்லை, இது சரியா நடக்கலன்னு என்கிட்ட வந்து புலம்பி பிரயோஜனம் இல்ல. அவ நல்லபடியே இருக்கணும்னா அவளை கொண்டு போய் ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து வந்துரு, அவ்வளவுதான் சொல்வேன். இந்த மாதிரி ஸ்டூபிடான அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல. உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், எனக்கு என் பொண்ணு முக்கியம், என்னால அவ விஷயத்துல எதையும் விட்டு கொடுக்க முடியாது. அதை தெரிஞ்சு இப்படி மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பாத்துக்கறதும் சரியில்லைங்கிற, உன்னாலயும் பாத்துக்க முடியாது. டாக்டர் சொல்ற மாதிரி 24 மணி நேரம் கவனமா இருக்கணும்னா அதுக்கு தூங்காம கொள்ளாம தான் இருக்கணும். குழந்தைங்களை வளர்க்கறதுனா அப்படிதான், அவங்களுக்காக நம்ம எதையாவது இழந்துதான் ஆகணும். உனக்குதான் குழந்தைங்கன்னா பிடிக்காத, சாதா டிவி பாக்குறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கு தான் உனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன அப்படி பாக்குற, கோவம் மட்டும் வந்துடும் தேவையில்லாம. அதனால குழந்தைய பாத்துக்கிற விஷயத்துல உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை 24 மணி நேரம் பத்திரமா பாசமா பாதுகாப்பா பாத்துக்கிற ஒரு ஆளை நானே தேடிக்கிறமா, ஆளை விடு. நீ வாமா. ஒரு ஆள் என்ன, 10 ஆளை வச்சுக்கோ. என்ன ஆளை விட்டா போதும்பா. அழாத காஞ்சனா, அழாத. என் குழந்தைக்கு ஒண்ணு இல்ல, குணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப அவளால பேசவே முடியலையே மண்ணி. ஐயோ, இவ என்னமா பேசுறான்னு அவளுக்கு அப்பப்ப திருஷ்டி சுத்தி போடுவீங்கல்ல. இப்ப பாருங்க மண்ணி, அவ பிறந்த குழந்தை மாதிரி இருக்க. நான் என்ன மண்ணி பண்ணுவேன்? ஒன்னாகாது காஞ்சனா, குழந்தைக்கு சீக்கிரமா குணமாயிடும். பகவான் ஏந்தா உனக்கும் எனக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கறான்னு தெரியல. எப்படியாவது என் குழந்தை குணமாகணும். அவ மறுபடியும் கலகலன் பேசணும் மண்ணி. அவ எங்க வேணாலும் இருக்கட்டும், ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நிச்சயம் அவ நன்னாயிடுவோம், சீக்கிரமா அவ பேசத்தான் போறா. காலை எப்படியே இருக்காது காஞ்சனா? நான் பெத்த குழந்தை மண்ணி, அவ அவகிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றாங்க. அவ சொல்லிட்டா உரிமையிலேன்னு ஆயிடுமா? இது ரத்த சம்பந்தம்டி,
அவளை சுலபமா யாராலையும் பிரிச்சிட முடியாது. இத பாரு காஞ்சனா, ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று நிச்சயம் இருக்கும். நோக்கு ஒரு விடிவு காலம் வரும். நோக்கும் குழந்தைக்கும் தெய்வம் ஒரு நல்ல வழி காட்டும். ஆனா நீ தைரியத்தை மட்டும் இழந்துடாத. என்னம்மா டைரி மாதிரி அழப்படாது மணி இருக்கேன்னு அழதாட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பு சார். கொஞ்சம் இல்லம்மா இன்னும் ஒரே ஒரு வா அந்த வழியா ஒரு நரி வந்தது. நரி ஒரு தந்தரம் பண்ணிச்சான் காக்கா கிட்ட இருக்கிற வடைய வாங்கறதுக்கு. காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, உன் அழகான குரலால ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். காக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, காக்கான்னு கத்துச்சான். வடை கீழே விழுந்துருச்சு. நரி என்ன பண்ணுச்சு, எடுத்துக்கிட்டு ஓடியே போயிருச்சு. காக்கா பாவம் ஏமாந்து போயிடுச்சு. என்னடா தூங்கிட்டியா, அச்சுச்சோ. சரிப்பா பாபா. பெரிய விஷயம் இவ வேற பிலோ நார்மல். இவளை கவனிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவைதான். Thank you.
ஏய் இங்க வா. உன் புருஷன் என்ன வேலை பண்றான்? ஏன் கேக்குறீங்க? இல்ல உனக்கு தோடு கூட வாங்கி தர முடியலையே, அவனால அந்த அளவுக்கு கூட சம்பாதிக்க முடியல. எதுக்காக கேக்குறீங்க மேடம்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்ச தோடைங்க. நான் பாக்கலம்மா. நாயே, நீ தானே அந்த ரூம்குள்ள போன, அதுக்குள்ள உன் கைவரிசையை காமிச்சிட்டியா? உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ் சொல்லி முட்டிக்குமா சொல்லுவேன். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா. தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மதிச்சிருங்கம்மா. இதோ கொடுத்துறேன், இந்தாங்க. என்ன வேலையை விட்டு மட்டும் போடு சொல்லிடாதீங்க. என்ன கவிதா சொல்லிடாதீங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நீ குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வேலைக்கு ஒரு ஆளு வச்சியே, இவ திருட்டு சிரிக்கியா இருக்கானா? என் கம்மல திருடிட்டா? என்னமா இது, வயசானவங்களா இருக்கீங்களே, குழந்தைய பொறுப்பா பாத்துப்பீங்கன்னு உங்களை வேலைக்கு வச்சா என்ன பழக்கம் இது திருடுறது? போங்கம்மா. ஐயா, தெரியாம செஞ்சுட்டேன், இந்த ஒரு தடவை மதிச்சு இனிமே நம்ம பேசாம வெளியில போ. அம்மா கொஞ்சம் போட சொல்லல, போ. திருடினதும் இல்லாம கெஞ்சிட்டு இருக்கத பாரு. பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க, வந்துட்டு அப்புறம் இது என்ன பழக்கம்? இப்போ ஸ்வாதியை பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறது?